சாமியார் வேஷத்துல யாசகம் பெற மாதிரி வந்து பெண் ஊழியர் ஒருத்தங்களுடைய செல்போன அசால்ட்டா ரெண்டு பேர் திருடிட்டு போயிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்துல பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம ஊட்டி போறதுக்கு இங்க பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது. அதனால எப்பயுமே பரபரப்பா மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் காட்சி அளிக்கும். இந்த நிலையில தான் அங்க வணிக வளாகங்கள்ல கடைகள் செயல்பட்டு வருது. அங்க இருக்கக்கூடிய ஒரு தனியாருக்கு சொந்தமான கொரியர் நிறுவனத்துல பெண் ஊழியர் ஒருத்தங்க தன்னுடைய வேலையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் சாமியார் வேஷத்துல யாசகம் பெற மாதிரி ரெண்டு நபர்கள் வந்து பெண் ஊழியர்கிட்ட காசு கேட்டதாகவும் பெண் ஊழியர் அசந்த நேரம் பார்த்து அசால்ட்டா செல்போனை திருடிட்டு போனதாகவும் கூறப்படுது. அந்த ரெண்டு மர்ம ஆசாமிகளும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா தன்னுடைய செல்போனை காணான அந்த பெண் தேடி பார்த்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை பார்க்கும் போதுதான் அந்த ரெண்டு மர்ம ஆசாமிகளும் சாமியார் வேஷத்துல வந்து செல்போனை திருடிட்டு போயிருக்கிறது பதிவாக இருந்திருக்கு. இந்த சம்பவத்தால மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்துல பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த சூழல தான் ரெண்டு ஆசாமிகள் இப்படி செல்போனை திருடிட்டு போகக்கூடிய காட்சிகள் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது.